ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, வெரி குட் மார்னிங். நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த ஷோ ரிலாக்ஸ் காஃபி வித் மீ ஆர் ஜே சண்மதி. எப்போ விட இந்த நாள் கொஞ்சம் ஸ்பெஷல்னே சொல்லலாங்க, எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே தான். என்ன நாள் அப்படின்னு உடனே கேலண்டரையும் டேட்டையும் பார்க்குறீங்களா? நானே சொல்கிறேன், இருங்க. இன்னைக்கு என்ன நாள்? மண்டேன்னு மொக்கையாக சொல்லக்கூடாது. இன்னைக்கு 14th November, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சில்ட்ரன்ஸ் டே. குழந்தைங்களுக்குலாம் என்ன பிடிக்குங்க? கேம்ஸ் விளையாடுறது பிடிக்கும், டான்ஸ் ஆடுறதுனா பிடிக்கும், இல்லை பாட்டு பாடுறதுனா பிடிக்கும். அது எல்லாத்தையும் விட சாக்லேட் நாள் கொடுத்தா பேசாமல் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்போம். இது எல்லாமே சேர்ந்து பொன்னான்சாவை ஒரே நாளில் கிடைக்கும்னா அது சில்ட்ரன்ஸ் டே தாங்க. ஸ்கூலில் லீவே விடலைனாலும் செலப்ரேஷன்னு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரே ஜாலியாக ஜமாயிக்கலாம் இல்லையா? அதை விட நமக்கு என்ன வேணும்? நமக்கு அத்தனை வேணும். ஸோ இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே மட்டும் இல்லை, நம்ம நாட்டோட முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவோட பிறந்த நாள். அதை தான் 1954ல் இருந்த சில்ட்ரன்ஸ் டேவாகவும் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். குழந்தைங்கன்னா யாருக்குங்க பிடிக்காது? ஆனால் நம்ம நேருக்கு குழந்தைங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவரோட பர்த்டேவே சில்ட்ரன்ஸ் டேவாக மாறிடுச்சு. இந்த மாதிரி எல்லா லீடர்ஸோட பர்த்டேவையும் அப்படியே சில்ட்ரன்ஸ் டேவாக மாற்றினோம் நல்லாயிருக்கும்னு நம்மளோட கரண்ட் பிரதமருக்கு எழுதுனாலும் எழுதுவாங்க இந்த காலத்து பசங்க. பட் இருந்தாலும் ஓவராலாக ஆசைப்படக்கூடாது, இருக்கிறத வச்சு ஹாப்பியாக இருக்கணும். இந்த சில்ட்ரன்ஸ் டேவை ஸ்பெஷல் ஆக்குற மாதிரி உங்களுக்காக நிறையா ஸ்பெஷல் சாங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் சாங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திரைப்படத்தில் இருந்த ஜிவி பிரகாஷ் அண்ட் உத்தாராம் மேனன் பாண்டி அப்படியே உங்களையும் அந்த குடும்பத்தனமான சைல்ட்ஹுட்டை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு செமையான சாங் வந்துட்டே இருக்க கேட்டுட்டு வாங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஷோ ரிலாக்ஸ் காஃபி. கையில் மாட்டிக்கிட்டா நிலவோடு மார்னிங் வாக்கா கியா முய்யா டாக்கா சும்மா இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஓடி போட்டா பேபி மம்மி நந்தானே பேபி டாடி நந்தானே இந்தன் உலகம் நீதானே இந்தன் இதயம் நீதானே ஏ ஹே 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 மாறிவிட நம்ம ரேஞ்சுடா ஓகேலா லவ் யூலா குட்டி குட்டி தப்பு பண்ணி கத்துக்கலா Thank you.
நீ ஜாலிக்கட்ட ஜாங்கிரி நீ சைல்ட்ஹுட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஸ்பெஷலான ஒரு ஸ்டேஜ் தான். ஏன்னா வாழ்க்கையில் நமக்கு மறுபடியும் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ நினச்சிருப்போம் நம்ம எப்படா பெரியவங்க ஆவோம், இந்த ஸ்கூலுக்கெல்லாம் போகாமல் ஜாலியாக சுற்றலான்னு. ஆனால் பெரியவங்க ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த சைல்டுஹுடுங்கிறது எவ்வளோ பெரிய ட்ரெஷர்னு. காலையில் எந்திரிச்சோமா, சாப்பிட்டோமா, ஸ்கூலுக்கு போகணுமா, ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோமா, படித்தோமா, மறுபடியும் வீட்டுக்கு வந்தோமா, டியூஷன் போகணுமா, மறுபடியும் விளையாடணுமா, தூங்கணுமான்னு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல், எந்த ஒரு கவலையும் இல்லாமல், கவலைன்னா என்னன்னே தெரியாதுங்க அந்த ஸ்டேஜில், இந்த மாதிரி ஜாலியாக இருக்கிறது வந்து நம்ம குழந்தைங்க தாங்க. அதனால தான் நமக்கு இப்போவுமே எப்போவுமே குழந்தையாகவே இருந்துருணுங்கிற ஆசை நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது. நம்ம குழந்தைங்களா உருவத்தில் இல்லைன்னா கூட உள்ளத்தில் இருந்துடும் அப்படின்னா பாதி பிரச்சனையும் பாதி டென்ஷனும் நமக்கு இல்லாமல் போயிடுங்க. ஸோ நம்ம சைல்ட்ஹுட்டை செலிப்ரேட் பண்ணுற மாதிரியே இப்போ இந்த குழந்தைங்களோட பாட்டை கேட்டால் இன்னும் பயங்கர ஜாலியாக இருவீங்க. பசங்க டூ படத்துல இருந்த ஒரு சூப்பரான சாங் வரதுக்கு என்ன என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த ஷோ ரிலாக்ஸ் காஃபி. Tum tum tararam pam 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 tum tum tararam pam pa tare rare rare ra டம் டம் செடம் டம் 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 நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா. தொல்லைகளின்றி ஒரு பிள்ளை இல்லையே, பொம்மை போல் வாழ்ந்தால் அது பிள்ளை இல்லையே. கவலைகள் என்ன நாம் கட்டு பிள்ளையே, மரம் தோறும் தாவி நாம் வாழ்ந்தோம் உண்மையே. pam 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 tam tam tararam pam pa tare rare rare ra dam dam sedam dam 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 nenjam paadum sangeetham kaadil kekkindrada. வயிற்றில் இருக்கையிலே கை காலை அசைத்திருந்தோம், ஏன் இங்கு பிறந்தவுடன் உய் அமைதி காட்டுகிறோம். போகாத கால்கள் ஊர் சேருமா, உன் எண்
கண்ணாடி தொட்டிலே வாழ்கின்ற மீன்களுக்கு கடல் நீந்தும் அனுபவத்தை நாம் கொடுக்க மறுக்கின்றோம். காத்தாடி போடலா நூலொன் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா? தொல்லைகள் இன்றி ஒரு பிள்ளை இல்லையே, பொம்மை போல் வாழ்ந்தால் அது பிள்ளை இல்லையே. கவலைகள் என்ன நாம் காட்டு பிள்ளையே, மரம் தோறும் தாவி நாம் வாழ்ந்தோம் உண்மையே. வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவின் ரிலாக்ஸ் காஃபி வித் மீ ஆர்ஜே சண்மதி. ஒரு குழந்தை இருந்தாலே அந்த இடம் ஃபுல்லாக காலகாலான்னு தாங்க இருக்கும். இதில் 10-15 வாண்டு சேர்ந்தா சொல்லவா வேணும், அப்படியே சிரிப்பு சத்தம் ஃபுல்லாக இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு அழகான பாட்டை தான் நம்ம சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷலாக கேட்டுருந்துருக்கீங்க. இப்போ அடுத்தது நம்ம அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய லெசன் என்னென்னு நான் சொல்ல போகிறேன். அது என்னென்னா, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எப்படி ஓடிட்டே இருக்காங்கன்னு தான் புரியவே மாட்டேங்குது. நம்ம கொஞ்சம் தூரம் எங்கேயாவது நடந்துட்டு வந்தாலே தசு பொசுன்னு ஓஞ்சு போய் உட்காந்துடுறோம். ஆனால் இவங்களுக்கு எங்கேருந்து இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறதுக்கு எனர்ஜி வருதுன்னே தெரியல. அப்படியே நல்லாவா சாப்பிட்றாங்க? அதுவும் இல்லை, ஃபுல் பிளேட்டில் ஹாஃப் பிளேட்டு வச்சாலே அதில் ஹாஃப் சாப்பிட்டுட்டு குடுகுடுன்னு விளையாடுறதுக்காக ஓடிடுவாங்க. ஆனால் படின்னு ஒரே ஒரு வார்த்தை கேட்டால் போதும், வராத டயர்டு, வராத கை கால் வலி, வராத தூக்கம் எல்லாம் சேர்ந்து அந்த 5 நிமிஷத்தில் வந்து 10வது நிமிஷம் கண்ணை மூடி கொரட்டை விட்டு தூங்கவே ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்டென்ட் தான். ஆனால் இவங்க எப்படி இவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்களோ அதே மாதிரி நம்மளும் ஆக்டிவாக இருந்து பழகிட்டோன்னா நம்மளும் நல்லா ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்காக அடுத்ததாக ஒரு செம்மையான சாங் எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ குழந்தைங்கள்லாம் வந்து பிஎஸ்ஸு எக்ஸ்பாக்ஸு அது இதுன்னு விளையாடிட்டுருக்காங்க. ஆனால் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நம்மெல்லாம் விளையாடின கேம்ஸே வேறங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் விளையாடணும் அப்படிங்கிறத ரிமைண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான சாங் உங்களை சைல்ட்ஹுட்கே ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போகுது. என்ன பாட்டுன்னா, பூ படத்தில் இருந்து நான் முத்துக்குமாரோட வரிகளில் மிருதுளா அண்ட் ஸ்ரீமதி பார்த்த சாரதி பாடின ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த ஷோ ரிலாக்ஸ் காஃபி.
வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது ரிலாக்ஸ் காஃபி வித் மீ ஆர்ஜே சண்மதி. நம்ம குழந்தைங்க கிட்ட இருந்து நம்மளும் ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். எப்படி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது, எப்படி கவலையே இல்லாமல் இருக்கிறது, எப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியா இருக்கிறது, எப்படி ஆக்டிவா இருக்கிறது, இது எல்லாமே பேசணும். ஸோ இதே மாதிரி அவங்க கிட்ட இருந்து இன்னொரு குவாலிட்டியை கூட நம்ம அடாப்ட் பண்ணிக்கணுங்க. நம்ம தான் அவங்களுக்கு அதை டீச் பண்ணுறோம், பட் நம்மளே அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. பெரியவங்க ஆன உடனே வி நீட் சம் ப்ரைவசின்னு எல்லா பழக்கத்தையுமே நம்ம மாற்றிக்கிறோம். பட் திஸ் குவாலிட்டி, ஷேரிங் வித் அதர்ஸ், எதுவாக இருந்தாலும் மற்றவங்க கூட ஷேர் பண்ணணும். டாக் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை வீட்டில் எதுவாக இருந்தாலும், சந்தோஷமாக இருந்தாலும் பேசுங்க, கவலையாக இருந்தாலும் பேசுங்க. நம்ம பேசிட்டா அது வந்து டபுள் த டைம்ஸ் ஆகிடுங்க. ஹாப்பினஸ்ஸாக இருந்தால் அது டபுள் த ஹாப்பினஸ் வீட்டில் எல்லாருக்கும் இருக்கும். கவலையாக இருந்தாலுமே அது சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம கிட்ஸ் கிட்ட ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே ஹவ் வாஸ் யுவர் டே, என்ன பண்ண அப்படின்லாம் நம்ம கேட்குறோம். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கவங்களையும் அதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தை கேட்டோம் அப்படின்னா மனசு விட்டு பேசும்போது மனசில் இருக்க பாரம்லாம் கம்மியாயிடும். இன்றைக்கி இருக்க இந்த மெக்கானிக்கல் லைஃப்பில் 9 to 5 ஜாபில் எல்லாமே பிஸியாகவே தான் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி நம்ம மனசு விட்டு பேசும்போது இன்னும் லைஃப் பியூட்டிஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். ஸோ இந்த சில்ட்ரன்ஸ் டேலேருந்து நம்மளும் சில்ட்ரனாகவே நம்ம வாழை பழகிக்கணும் அப்படிங்கிறத நம்ம நமக்கே ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு எல்லா வேலையை விட்டுட்டு விளையாடிட்டு இருக்கணும்னு சொல்லலை. அவங்கக்கிட்ட இருக்க பாசிட்டிவான குவாலிட்டிஸை எடுத்து நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டா நம்மளும் ஜாலியாக ஆக்டிவாக இருக்கலாம். ஓகே, நான் டாடா பை பை சொல்ல வேண்டிய டைம் வந்தாச்சு. உங்களுக்கு ஃபைனல் சாங் ப்ளே பண்ணுற டைமும் வந்தாச்சு. லக்ஷ்மி படத்தில் இருந்து சாம் சிஎஸ் மியூசிக்கில் உத்தாரா உன்னிகிருஷ்ணனோட அழகான குரலில் ஃபைனல் சாங் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த ஷோ ரிலாக்ஸ் காஃபி. நலவு நடை காட்டா, நான் ஹெட்டிக் ரோஷி வளைவு நலிவு அது செய்யட்டா.